ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இன்னும்மாடா எங்களை நம்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் எஃப்சி மொபைல் பண்ணிட்டு இருக்காங்க. பேசாமல் நீ eFootball-க்கே போயிரு சிவாஜி. அந்த மீம் டெம்ப்ளேட் தாங்க எனக்கு ஞாபகம் வருது. eFootball 25 வந்துருச்சு, அப்டேட் பண்ணேன். ஆனால் கேம் ஓப்பன் ஆகலாம். மதியமே ட்ரை பண்ணி பார்த்தேன், சர்வர் பிஸியாக இருந்தது. இப்போது ஓப்பன் பண்ணால் நைட்டு எடுக்குன்னு நினைக்கிறேன். கேம் பேசாமல் eFootball பக்கமே போயிடலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எஃப்சி மொபைல் கொஞ்சம் கூட ப்ளே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்குங்க. அண்ட் எந்த ஈவெண்ட்டும் எதுவும் கிடையாது. அடுத்து வரப்போகிற ஈவெண்ட்ஸ் பற்றி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் லீக்ஸ் கிடச்சிருக்கு, அதை பற்றி அடுத்து பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கேவலமான மார்க்கெட் பிக் பேக்கை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அண்டு அந்த எக்ஸ்சேஞ்சையும் ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு நீ அந்த எக்ஸ்சேஞ்சும் பண்ண முடியாது, மார்க்கெட் பிக் எக்ஸ்சேஞ்சும். மார்க்கெட் பிக்கில் அந்த எக்ஸ்ட்ரா டைம் இந்த பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்டேட்க்கு முன்னாடி, அதாவது லாஸ்ட்டாக 28ஆம் தேதி நியூ பேக்ஸ்லாம் ஆட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த டாப் 50 அண்ட் டாப் 5 என்னடே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ டாப் ஈவெண்ட் அப்படின்ற பேரில் கேவலமாக ஆக்கி வச்சுட்டாங்க. இருந்ததே இந்த பேக் மட்டும் தான் ஒருத்தாக இருந்தது. ஸோ அதையும் சோழிய முடிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. அதுலேயும் இந்த 1000 பாயிண்ட்ஸுக்கு ஓப்பன் பண்ணுற பேக் மட்டும் தயவு செஞ்சு ஓப்பனே பண்ணிடாதீங்க. அப்போ 3000 கொடுத்து டாப் ஈவெண்ட் அந்த பேக் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் ஓப்பன் பண்ணிடாதீங்க. ரெண்டுலேயும் ஒரே அணியை தான் கொடுக்குறாங்க. ட்ரேடபிள் பிளேயர்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் ஆனாலும் அந்த பிளேயர்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 15 மில்லியன் தான். அது எந்த ஓவியாராக இருந்தாலும் 15 மில்லியன் தான் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போது என் நிலைமை இருக்குது. அண்ட் நீங்கள் அந்த பிளேயரை வந்து செல் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். எக்ஸ்சேஞ்ச் செக்ஷனில் போய் பார்த்திங்க அப்படின்னா 15 மில்லியன் நினைக்கிறேன் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், 15-16 மில்லியன் நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சில் இந்த பிளேயர்ஸை யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட ப்ரைஸ் நீங்கள் செல் பண்ண அமௌண்ட்லேருந்து 10% எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் 15 மில்லியனுக்கும் குறைவாயிரும். ஸோ அதனால் எக்ஸ்சேஞ்சில் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் பார்த்திங்கன்னா ஐகான் க்ரானிக்கல்ஸில் பிட்ட செக் எடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த வீக்லி ரிவார்ட்ஸ் 99 ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஏன்னா மேக்ஸிமம் 99 ஓவிஆர் வரைக்கும் ட்ரேடபிள் பிளேயர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் மொராக்கோ ரைட் விங்கர் கலட்டஸ் சாரே ஹக்கீம் சியேச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் அவரே தான். ஏன்னா இவரை நான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். இவரோட ஸ்டாட்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஓவிஆர் தான் 95 இருக்குது. ஒரு 98-99 இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த டாப் சாரிங்க டாப் 500 வருதுங்க எனக்கு. டாப் ஈவெண்ட்டை சேர்ந்த அந்த 3K பாயிண்ட்ஸுக்கு ஓப்பன் பண்ணிவிடுவோம். 97 97 97 97. ஆட்டா பாவீங்களா, மறுபடியும் சொல்லி முடிச்சிட்டாங்க. அண்ட் இன்றைக்கி மார்னிங் இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் செக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மார்க்கெட் பிக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம்ல அந்த ஆப்ஷனே இருந்திருக்காது. அது என்னாச்சுன்னு தெரியலை. ரிமூவ் பண்ணுறாங்களா இல்லை பக்கா என்னன்றது தெரியலை. அதை பற்றி அஃபீஷியலாக எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸோ மேபி ஏதாச்சும் கிளிக்ஜாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் மார்க்கஸ் லாரண்ட் ஏதாவது சூஸ் பண்ணலான் இருக்கேன். நல்ல பிளேயர், 3-star ஸ்கில் மூவ் மட்டும்தான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி எல்லா பொசிஷன்லையும் யூஸ் பண்ணலாங்க, அந்த மாதிரி ஒரு பிளேயருங்க. ஆனால் என்ன, நீங்கள் ரேங்க் அப் யூனிவர்சல் ரேங்க் பிளேயரை வச்சு ரேங்க் அப் பண்ணுறதுக்கு பதிலாக மார்க்கெட்டில் போயிட்டு இவரோட 4 லெவல் ரேங்க் அப் பண்ண கடை டைரெக்டாக பை பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரைஸ் அந்த மாதிரி இருக்குங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ப்ரைஸ் பாருங்கள். 15 மில்லியன் தான், நீங்கள் மார்க்கெட்டில் பை பண்ணால் கூட ஈஸியாக பை பண்ணிக்கலாம். ஒரு 40-50 மில்லியன் தான் வரும்னு நினைக்கிறேன் ரெட் ரேங்கில் பை பண்ணணுன்னாலே. ஆனால் நீங்கள் ரேங்க் அப் பண்ண போகிறீங்கன்னா யூனிவர்சல் ரேங்க் பிளேயர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை. அண்டு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெட்ரோ ஸ்டார்ஸோட ஃபைனல் ரிவார்ட், இதுலேயும் மேக்ஸிமம் 99 வரைக்கும் பிளேயர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இங்கிலாந்து ரைட் பேக் ரேஞ்சர்ஸ், அப்போ 94 ஓவிஆர் தான் நினைக்கிறேன். 96 கொடுத்துருக்காங்க. எங்கே பார்த்தாலும் 96 97 தான் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஈவெண்ட்டு நியூ ஈவெண்ட் வரப்போகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 97 தான் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ஃபைனல் பேக்கு வீக்லி ரிவார்ட் லெவல் 3, ஸ்பெயின் ரைட் மிட்ஃபீல்டர் அட்லெட்டிகோ மேட்ரிட். என்ன மறுபடியும் அதே பிளேயர் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆடா ஆமாங்க, மறுபடியும் மார்க்கஸ் லாரண்ட் தான் கொடுத்துருக்காங்க 97 ஓவிஆர் கார்டு. இது அன்ட்ரேடபிள் கார்டுங்க. அண்ட் பல நாட்களுக்கு பிறகு மறுபடியும் eFootball ப்ளே பண்ணலான்னு நினைக்கிறேன். சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அண்டு நிறையா கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, என்னால் ரிப்ளை பண்ண முடியலை. ஸோ எல்லா க்வெஸ்சன்ஸுக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆன்சர் பண்ணிடுறேங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.